ரசப்பொடி செய்கிறதுக்கு ஒரு பேன் நல்லா சூடானது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்து நம்ம ரசப்பொடி செய்யும் பொழுது பருப்பு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ரசம் செஞ்சாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த பருப்பு நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இது ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி, கூடவே 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதையும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மல்லியோடைய வாசனை நல்லா வரணும், அது வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டுடுச்சு, இதுவும் தட்டில் சேர்த்துடலாம். அடுத்ததாக 25 கிராம் அளவு சீரகம், டேபிள் ஸ்பூனில் பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன், இதுவும் கருக விடாமல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். கருகுன கசப்புத்தன்மை வந்துடும், இது நல்லா வறுபட்டுடுச்சு, இதையும் தட்டில் சேர்த்துடலாம். அடுத்ததாக 30 கிராம் அளவு மிளகு சேர்த்துடலாம். இது டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு. மிளகும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம ரசப்பொடிக்கு சீரகத்தை விட மிளகோட அளவு அதிகமாக சேர்த்து செய்யும்போது நல்லா வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இது நல்லா வறுபட்டுடுச்சு, இதை தட்டில் சேர்த்துடலாம். அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயம் சேர்த்து ரசப்பொடி செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இதையும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா செவந்துருச்சு, இப்போ இதை நம்ம தட்டில் சேர்த்துடலாம். அடுத்ததாக 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலையும் ஈரப்பசையெல்லாம் போயிட்டு நல்லா மொறுமொறுப்பாக வரணும், அந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு, இதையும் தட்டில் சேர்த்துடலாம். அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயப்பொடி சேர்க்குறேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்கிறதா இருந்தால் நல்லா இது எண்ணெயில் பொரிச்சதுக்கப்புறமா சேர்த்திங்கன்னா தான் மிக்சியில் நல்லா அரைப்படும். இப்போ இது எல்லாமும் நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு, இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். எப்போவுமே ரசப்பொடி அரைக்கும்போது ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் இந்த மாதிரி லைட்டாக பிரிப்பிரியாக நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா ரசம் உங்களுக்கு நல்லா வந்து தண்ணியாக கிடைக்கும், இல்லாட்டி ரொம்ப குழம்புலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரசப்பொடி உங்களுக்கு சூடாக இருக்கும், அதனால் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இந்த அளவுக்கு அரைக்கும்போது 100 கிராம் அளவு ரசப்பொடி கிடைக்கும். நம்ம எப்போவுமே ரசப்பொடி ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதோடய வாசனையும் டேஸ்ட்டும் மாறாமல் இருக்கும். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச இந்த ரசப்பொடியை வச்சு ரசம் எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல புளியை ஊற வச்சிடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை தண்ணியில் ஊற போட்டுடலாம். இந்த அளவு புளிக்கு 3/4 லிட்டர் அளவு ரசம் செய்யும்போது புளிப்புத்தன்மை கரெக்டாக இருக்கும். இப்போ புளி நல்லா ஊறினதுக்கப்புறமா கரைச்சிட்டு அதில் இருக்கிற சக்கையெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணியை கலந்து வச்சிடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே ரசத்துக்கு தேவையான அளவு கல் உப்பும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையே நல்லா இந்த மாதிரி கிள்ளிட்டு தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் மல்லித்தலையே நல்லா கழுவுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கையாலேயே நல்லா கசக்கி கிள்ளி சேர்த்துக்கலாம். அப்போ தான் மல்லியோட வாசனை ரசத்தில் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் நல்லா சூடானதும் 2 டீஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 4 காஞ்ச மிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். தீயை குறைவாக வச்சுட்டு 5 பல் பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கோம், இதை சேர்த்துக்கலாம். இதோடய கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். பூண்டை நம்ம எப்போவுமே தோலோடு தட்டி ரசத்தில் சேர்க்கும்போது உங்களுக்கு வாசனை நல்லாயிருக்கும். இந்த பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா இந்த மாதிரி வதக்கியாச்சு. இப்போ இதில் 1 பெரிய தக்காளியை கையாலேயே இந்த மாதிரி நல்லா கசக்கி விட்டு சேர்த்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் தனியாக கரைச்சி கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கரைச்சதுக்கப்புறமா இந்த தக்காளியோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு ரசப்பொடி சேர்க்குறேன். இப்போ இந்த ரசப்பொடியையும் லேசாக இந்த தக்காளியோட வதக்கி விட்டுடலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த உப்பெல்லாம் லேசாக கரைஞ்சி வரணும், அது வரைக்கும் இது லைட்டாக சூடாகிற வரைக்கும் கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா கலந்துருச்சு. இப்போ இதில் உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம்.
எனக்கு இந்த அளவே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு காரம் குறைவாக இருந்தால் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், உப்பு குறைவாக இருந்தால் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நுரைச்சி வர அளவுக்கு இதை கொதிக்க விடலாம். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரசம் நல்லா நுரக்கட்டி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவு வந்தது உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரசத்தை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் உங்களுக்கு வாசனை போகாமல் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஈஸியாக ரசப்பொடியும் ரசமும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.